ஜக்கி யாருன்றது தனிப்பட்ட முறையில் பேசும்போது எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ஏதோ ஃப்ராட் பாய் மாதிரி தாங்க தெரியறான் பார்த்தா அப்படின்ட்டு. பழங்கால கோவில்களை அரசு நிர்வகிக்க வேண்டும் என்ற விஷயத்தையே மாற்றி பிரைவேட் கிட்ட ஒப்படைங்கன்ட்டு பாலிசி டிசிஷனில் தலையிடுற அளவுக்கு இவர் வளர்ந்துட்டார் இன்னைக்கு. இதனால்தான் தமிழக நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போன்றவர்கள் இவர்கள் மீது இவர் மீது குற்றச்சாட்டை சுமத்த வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஜக்கி பத்தி துணிஞ்சு இந்து போன்ற ஒரு பெரிய நாளேட்டுக்கு நான்சென்ஸ்னு வெளிப்படையா மனசுல பட்டதை அவர் பேசினாரு. அவர் பேசினது அத்தனையும் முழுக்க முழுக்க உண்மை. ஆன்மீகம்னா மக்கள் மிக எளிதாக விழுந்து விடுவார்கள் அப்படின்ற விஷயத்தை தெரிய ஆரம்பிக்குது. இன்னைக்கு வந்து அவரோட ஆசிரமத்துக்கு வருகை தராத இந்தியாவில் உள்ள விஐபிகள் யாருமே கிடையாது. காவிரி காலிங்கன்னு சொல்லிட்டு நீ யார் வசூல் பண்ணுறதுக்குன்னு கேட்குறேன். காவிரியோட வந்து மெயின்டெனன்ஸ் வந்து சரியில்லை, அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு என்ஜிஓ மாதிரி அவர் முயற்சி எடுக்கிறது. என்ன தவறு? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பணத்தை வசூல் பண்ணுங்க, இந்த பணத்தை எல்லாம் தமிழக பொதுப்பணித்துறைக்கு நிதியாக கொடுங்கன்னு சொல்கிறேன். இது உங்கள் வேலை கிடையாது. ரே ஜக்கி என்ன சொல்கிறாரு, ஒரு இன்ச் ஒரு ஸ்கொயர் ஃபீட் நான் வந்து வனத்துறையுடைய நிலத்தை அபகரிச்சிங்கன்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு ஓப்பன் சேலஞ்சில் கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு இன்ச்சு கூட ஆக்கிரமிப்பு பண்ணலன்னா எதுக்குங்க ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து லாக் சீல் அண்ட் டெமாலிஷன் நோட்டீஸ் கொடுக்குது? ஜக்கி சொல்வது முழுக்க முழுக்க பொய். இன்றைக்கி தமிழக அரசு பிடிஆர் நிதியமைச்சர் அவர்கள் முன்னெடுப்பு எடுத்திருக்காரு, வனத்துறை அமைச்சர் இருக்கிறார். இன்னைக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ், பிடபிள்யூ அஃபிஷியல்ஸ், ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் இவர்கள் அத்தனை பேரும் சென்று ஈஷாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ச்சையும் அளக்கட்டும். இதற்கு ஜக்கி சம்மதிக்க வேண்டும். நான் இதை ஓப்பன் சேலஞ்சாக ஜக்கி கிட்ட சொல்கிறேன். நான் இந்த அளவுக்கு தைரியம் இருக்கா இந்த அரசுக்கு? ஜக்கிக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்தப்ப இந்தியாவில் எந்த தலைவர்களையும் விடவும் முதல் முதலில் வாழ்த்து தெரிவித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் தான். இந்த ஜக்கி வந்து இவ்வளவு நிலங்களையும் வாங்கினதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது காலஞ்சென்ற திரு ராமஜெயம், கே நேரு அமைச்சர் திரு கே நேரு அவர்களின் தம்பி. தன்னுடைய பணபலத்தை பயன்படுத்தி தான் அங்கே உள்ள மக்களை, இவர் சொல்கிறார்ல ஒரு இடத்த கூட நான் என்க்ரோச் பண்ணல என்க்ரோச் பண்ணலன்னு சொல்கிறார்ல, என்க்ரோச்சே பண்ணலை, மிரட்டி வாங்கிட்டார் எல்லா இடத்தையும். பார்த்திபன் என்ற வனத்துறை அதிகாரி ஈஷாவோட ஆர்ச் இருக்குல்ல காம்பவுண்டு, அந்த ஆர்ச் மற்றும் அந்த கேட்டு ரெண்டுமே வனத்துறை நிலத்தில் இருக்குன்னு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காரு. 172 அடி ஆதியோகி சிலைன்ட்டு ஒன்று கட்டினார்ல, ஒரு இன்ச்சுக்கு கூட பர்மிஷன் இல்லைன்றது. டூ யூ நோ தட்? பிரதமரை இந்த சிலை திறப்பு நிகழ்ச்சிக்கு என்னால் வரவழைக்க முடிந்த அளவுக்கு எனக்கு செல்வாக்கு உண்டு. நீ யாரா கேட்குறன்ற திமிரு தான். ஜக்கி மிக மிக மோசமான நிதி மோசடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கா என்பதை தான் நான் குற்றச்சாட்டை சுமத்த விரும்புகிறேன். நீங்கள் சாமியார்னு சொல்கிறீங்க, ஆன்மீகவாதின்னு சொல்கிறீங்க, எளிமையான வாழ்க்கை வாழணும்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு ஹெலிகாப்டரும் ஹம்மர் காரும்? நீ ஒரு திருடன், நீ கைது செய்து சிறையில் தள்ளப்பட வேண்டியவன் என்பது தான் ஜக்கி மீது நான் வைக்கும் குற்றச்சாட்டு. ஜக்கியோட படம் ஃப்ரேம் பண்ண ஃபோட்டோஸ் நிறைய இருந்துச்சு, ஒவ்வொரு ஃபோட்டோட விலையும் 1000 ரூபாய் 1500 ரூபா சொன்னாங்க. பைரவியோட பாதம்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண குழந்தை பாதம், அதை சில மாதிரி செஞ்சு இவ்வளோ பெரிய இதில் வச்சு 5000 ரூபான்னாங்க. எதுக்கு இதுனா, இதை வீட்டில் வச்சோன்னா வீடே அமைதியாயிடுமா? வீடு அமைதியாயதுக்கு வீட்டை பூட்டினா போதாதா? இதே எதுக்கு கொண்டு போய் வாங்கி 5000 ரூபா கொடுத்து நான் வைக்கணும்? சின்ன சின்னதாக 10 கோடி 20 கோடி ஏமாத்தினெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுறாங்க. ஒருத்தராக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் போடுது. 1000 கோடி டேக்ஸ் இவேஷன் பண்ணியிருக்கான்னு ஒருத்தர் நேம்ட்டு நான் மொட்டை பெட்டிஷன் போடல ஃபெலிக்ஸ், என் பேரில் கொடுத்தேன் புகார். 3-4 வருஷம் ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மேலே நடவடிக்கை இல்லை. இதுதான் ஜக்கியின் செல்வாக்கு. நம்ம ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டு ஒரு நிதியமைச்சரே வந்து ஒரு ஆடிட் டீமை ஃபார்ம் பண்ணி அவங்க டிபார்ட்மெண்ட்டோட அக்கௌண்ட்ஸ் மொத்தத்தையும் ஆடிட் பண்ண சொல்லிட்டோம், அதுக்கு ஜக்கி தயாரான்னு கேளுங்க. ஜக்கி அந்த ஆடிட்டுக்கு தயாருன்னா நான் ஜக்கியை பற்றி என்னோட விமர்சனத்தை நிறுத்திக்கிறேன். வணக்கம் தோழர். வணக்கம். அண்மையில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது நம்மளுடைய நிதியமைச்சர் அவருடைய வந்து ஜக்கி வாஸ்தேவனை பற்றி கொடுத்த ஒரு பேட்டி. நான்சென்ஸ் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் ஹிந்துக்கு அளித்த ஒரு பேட்டியில். ஜக்கி வாஸ்தவன் ஏற்கனவே வந்துட்டு இந்த அறநிலையத்துறையில் இருக்கிற இந்து கோயில்கள் எல்லாம் வந்து அங்கேருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இஷ்யூ முக்கியமாக போயிட்டுருக்கும்போது ஜக்கி யார், எதுக்கு அவ்வளோ இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியாக அவர் மாறுறாரு? முதலில் வந்து நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜக்கி யாருன்றது தனிப்பட்ட முறையில் பேசும்போது எல்லாருமே ஒத்துக்குவாங்க, ஏதோ ஃப்ராடு பாய் மாதிரி தாங்க தெரியறான் பார்த்தா அப்படின்ட்டு. வெளிப்படையாக வந்து யாரும் ஜக்கியை எதுக்குறதுக்கு துணியவே இல்லை. என்ன காரணம்னா, பிரதமரோட நெருக்கம், அவர் மத்திய அரசோட நெருக்கம், அவர்கிட்ட அவருக்கு தெரியாத அரசியல்வாதிகளே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஜக்கியை பற்றி துணிஞ்சு இந்து போன்ற ஒரு பெரிய நாளேட்டுக்கு நான்சென்ஸ்னு வெளிப்படையாக மனசில் பட்டதை அவர் பேசினார். அவர் பேசினது அத்தனையும் முழுக்க முழுக்க உண்மை. அவர் பிடிஆர் அவர்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான வார்த்தை, எந்த ஆன்மீகவாதிங்க உலகத்தில் வந்து பூஜை நடத்துறதுக்கு 5 லட்சம் 50000 ரூபான்னு டிக்கெட் விற்கிறான் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கேட்டிருந்தார். ஜக்கி ஈஷா தரப்புலேருந்து தியாகராஜன் அவர்களுக்கு பதில் சொன்னாங்க, இவர் இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசக்கூடாது இதெல்லாம் சொன்னாங்க. 5 லட்சம் ரூபா வாங்குறத பற்றி ஒரு வார்த்தை பதில் சொல்ல. இந்த ஜக்கின்றவர் ரொம்ப மிக மிக சாதாரணமான பின்புலத்தை சேர்ந்தவர். கர்நாடகாவில் வந்து முதல்ல வந்து குருஜி ரிஷி பிரபாகர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவர். பெங்களூரு யூனிவர்சிட்டியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் பிஜி படிக்கிறதுக்கு ஹி வென்ட் டு யூஎஸ்ஏ.
யூஎஸ்ஏலேருந்து எம்எஸ் படிக்கிறதுக்காக, மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்காக ஹி வென்ட் டு கனடா. கனடாவில் போகும்போது தான் அவருக்கு முதல் முதலாக மகரிஷி மகேஷ் யோகின்னு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையில் கூட மகரிஷி யோகி பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது. அங்கே அவரோட புத்தகங்களை அவர் படிக்கிறார். அவர் படித்த உடனே அவர் வந்து இந்த ஒரு ரிஷி பிரபாகர்ன்றவர் வந்து அந்த மகரிஷி மேலே ரொம்ப ஈர்க்கப்படுகிறார். ஈர்க்கப்பட்ட உடனே அவர்கிட்டே போய் நம்ம சேர்ந்து அவரோட சீடராகலாம், நாம் இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி, அந்த பொறியாளர் தொடர்பான, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தொடர்பான பணி அவ்வளோ முக்கியமானதில்லை, நம்ம ஆன்மீக தேடலை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சுவிட்சர்லாந்தில் மகரிஷி மகேஷ் யோகி கூட 2 வருடங்கள் அவர் தங்குகிறார். சுவிட்சர்லாந்தில் அவர் கூட தங்கின உடனே அவர் கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறார். டிரான்ஸ்ஃபார்ம் ஆன உடனே அவர் போய் வந்து குருஜியை வந்து அவர் மகரிஷியை வந்து அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்தியாவில் போய் இந்த ஆன்மீகத்தை மெடிடேஷனை, டிரான்சென்டென்டல் மெடிடேஷன், ஆழ்நிலை தியானம்னு தமிழில் சொல்கிறாங்க, அதை இதை போய் நீ இந்தியாவில் பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அறிவுறுத்துறாரு. அறிவுறுத்தணும்னா அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 4 வருடங்கள் வந்து இது வந்து இந்த டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் மட்டும் வந்து ஒரு மனிதன் தன்னை அறிவதற்கு போதுமானது கிடையாது, நாம் இன்னும் படிக்கணும், வேதங்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய தத்துவ நூல்களில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு ஃபார் 5 இயர்ஸ் ஹி வென்ட் இன்டு சைலன்ஸ். யாருக்கிட்டையும் பேசல, எங்கே இருக்கானே தெரியாது. போய் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரிசர்ச்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் வந்து சித்த சமாதி யோகா அப்படின்ற ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த யோகாவில் தட் இன்க்ளூட்ஸ் யோகா, மெடிடேஷன், பிராணயாமா, திஸ் தட் அண்ட் எவ்ரி திங் அதை இன்க்ளூடட். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த கலை நம்மளோட இருந்துடக்கூடாது இல்லையா, இவரால் எத்தனை இடத்துக்கு போய் சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ வந்து இவர் ஒரு பயிற்சி பள்ளி மாதிரி, ஒரு ஸ்கூல் மாதிரி ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்கூலுக்கு பேர் வந்து ரிஷி சம்ஸ்கிருதி வித்ய கேந்திரா அப்படின்ட்டு ஒரு பேர் அவர் வைக்கிறார். வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு 10-12 பேர் வந்து அவர்கிட்ட சீடர்களாக சேர்றாங்க. அந்த சீடர்களாக சேர்ந்ததில் ஒருத்தர் ஜக்கி வாசுதேவ், இன்னொருத்தர் இன்னொரு பெரிய ஆன்மீகவாதியாக டெல்லியில் கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர். ஓகே, இவங்க ரெண்டு பேருமே, இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ். ஓகே, அண்டர் திஸ் ரிஷி பிரபாகர் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்க. படித்த பிறகு இவங்களை பிரித்து விட்றாரு. அந்த ஒரு டீம் இவங்ககிட்ட படிக்கிறாங்களே, இவங்களை இந்தியா முழுக்க நீங்கள் போய் இந்த யோகக்கலை மற்றும் இந்த ஆழ்நிலை தியானம் இதை பரப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிஷி பிரபாகர் சொன்னதின் அடிப்படையில் இவர்கள் பூரா இந்தியா புற போய் பரப்புகிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஸ்ரீ ஸ்ரீ பிரிஞ்சு அந்த பக்கத்து போயிடுறாரு. முதலாக வந்து ஜக்கி வந்து கோயம்புத்தூர் வர்றாரு. கோயம்புத்தூர் வந்த உடனே இவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் பாப்புலாரிட்டி அதிகமாகுது. அதிகமானவனு இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம எதுக்கு வந்து ரிஷி பிரபாகர்ட்டேருந்து தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டோன்னு சொல்லணும், இதை எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தது நான் தான், கற்றுக் கொடுத்தது இல்லை உருவாக்குனதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு 1992 முதலாக யோகா, ஈஷா யோகா ட்ரஸ்ட்ன்ட்டு ஒரு ட்ரஸ்ட்டை வந்து தொடங்குறாரு. அந்த ட்ரஸ்ட்டு வந்து வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில். அப்போ வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ட்ரஸ்ட்டில் வந்து இவர் குறிப்பிட்டிருக்க பெயர் வந்து வி ஜெகதீஷ், ஜெகதீஷ் வாசுதேவ், உங்கள் அப்பா பேர் வாசுதேவ், ஜெகதீஷ் திருப்பூரில் உள்ள ஒரு அட்ரஸை கொடுத்து அந்த அட்ரஸில் தான் அந்த ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் ஆகுது. இதுக்கப்புறம் வெள்ளியங்கிரி ஃபுட்ஹில்ஸில் ஒரு சின்ன இடத்த அவர் வாங்குறாரு. சின்ன இடத்த வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட புகழ் விரிவடைய ஆரம்பிக்குது. ஸோ இவர் ஜக்கிக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு போயிடுது, ஆன்மீகம்னா மக்கள் மிக எளிதாக விழுந்து விடுவார்கள் அப்படின்ற விஷயத்தை தெரிய ஆரம்பிக்குது. மிகப்பெரிய ப்ராடக்ட் இந்த மாதிரியான ஒரு செல்லிங் ப்ராடக்டை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஹாட் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்றது வந்து ஒரு அக்ராஸ் த குளோப் ரிலிஜன் இஸ் த பெஸ்ட் செல்லர் அக்ராஸ் த டைம், ஆல் த டைம். ஆமாம். ஸோ ரிஷி பிரபாகர் கூட வந்து சேர்ந்து இவர் வந்து இவங்கெல்லாம் ஒன்றா படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து இவருக்கு இந்த விஜின்னு இவர் கூட ஒரு இன்னொரு பெண்மணி கூட வந்து இவருக்கு நட்பேற்படுது. விஜயும் வந்து இவங்களோட ஸ்டூடெண்ட், அந்த ரிஷி பிரபாகர் கூட படித்த ஸ்டூடெண்ட்டில் விஜயும் ஒருத்தர். விஜய் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து கோயம்புத்தூரில் ஆசிரமத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆசிரமத்தை இவர் ஆரம்பித்த உடனேயே ரிஷி பிரபாகர் அவர்களுக்கு ஒரு ஜக்கி மேலே வெறுப்பு உருவாயிடுது. அதனால் இவர்கள்லாம் விலகிடுறாங்க. நீ போனால் போயிட்டு போ, நான் உருவாக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு தன்னை கமர்ஷியல் ப்ராடக்டாக ஜக்கி மார்க்கெட்டிங் பண்ணிக்க தொடங்குறாரு. 92 ஒரு சின்ன ஆசிரமமாக ஒரு சின்ன இடத்துல, ஒரு 500-600 சதுரடி இடத்துல தொடங்கப்பட்ட அந்த இடத்துல இன்றைக்கி கிட்டத்தட்ட பில்டிங் மட்டும் மொத்தமே சேர்த்து 150 ஏக்கர் கிட்ட வெள்ளியங்கிரி மலைகளுக்கு கீழே ஒரு ஆசிரமத்தை உருவாக்கியிருக்காரு. இன்றைக்கி வந்து அவரோட ஆசிரமத்துக்கு வருகை தராத இந்தியாவில் உள்ள விஐபிக்கள் யாருமே கிடையாது, அவர்கிட்ட இல்லாத பணமே கிடையாது. நம்மளே அந்த சிவராத்திரி விழாவில் வந்து நடிகைகளை வச்சு டான்ஸ் ஆடினது, இந்த விவகாரங்கள்லாம் பற்றி விவாதிச்சிருக்கோம். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய புள்ளியாக அவர் வளர்ந்துட்டாரு. நீங்கள் யோகாவை சொல்லிக் கொடுங்க, இவர் கூட படித்த அந்த இதர ஸ்டூடெண்ட்ஸ் யாரும், அந்த மகரிஷிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா தங்களை வணிகமயமாக்கி கொள்ள விரும்பவில்லை. இவர் வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு தன்னை வளர்ந்துட்டதாக தன்னை நினைக்கிறாருன்னா, தமிழக அரசு 1960களில் இருந்து, இல்லை அதற்கு முன்பு 50களிலிருந்தே கடைபிடித்து வரும் கொள்கையான
பழங்கால கோவில்களை அரசு நிர்வகிக்க வேண்டும் என்ற விஷயத்தையே மாற்றி பிரைவேட் கிட்ட ஒப்படைங்கன்ட்டு பாலிசி டிசிஷனில் தலையிடுற அளவுக்கு இவர் வளர்ந்துட்டார் இன்னைக்கு. இதனால்தான் தமிழக நிதியமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் போன்றவர்கள் இவர்கள் மீது இவர் மீது குற்றச்சாட்டை சுமத்த வேண்டிய தேவை ஏற்படுகிறது. காவேரின்ட்டு ஒரு ரிவர் இருக்குது, ஏற்கனவே நமக்கும் கர்நாடகாவுக்கும் காவேரி பஞ்சாயத்து இருக்குது. இந்த காவேரியை பாதுகாக்கணும், இந்த பாசன பகுதிகளை வந்து சீர்படுத்தணும், அந்த தண்ணீரை காவேரி தண்ணீர் திறந்து விடும்போது அது பாசனத்துக்கு சரியான முறையில் பயன்படுத்தணுன்றதுக்கு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை கர்நாடக பொதுப்பணித்துறை ரெண்டும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. காவேரி காலிங்கன்னு சொல்லிட்டு நீ யார் வசூல் பண்ணுறதுக்குன்னு கேட்குறேன். நீ ஒரு சாமியார், உன் வேலை என்ன? யோகா சொல்லிக் கொடுக்குறது. யோகா சொல்லிக் கொடுக்குறதோட போக வேண்டியதானே? இல்லை தத்துவங்கத்துவெல்லாம் ஏதாவது சொன்னோன்னா நீ சொல்கிற தத்துவத்தை நம்புறவங்கிட்ட போய் நீ இந்த தத்துவத்தை சொல்லிக்க. கோவில்கள் எஃபர்ட் தானே என்ன, அது பிரச்சனைக்குரிய காவேரியோட வந்து மெயின்டெனன்ஸ் வந்து சரியில்லை, படுகைகள் வந்து சரியில்லை. சுப்ரீம் ஐ மீன் கோர்ட் கொடுக்குறது என்னென்னா, நீ வந்து காவேரி அந்த படுகைகள்லேயே வந்து நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த படுகைகள்லாம் சரியில்லை, அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு என்ஜிஓ மாதிரி அவர் முயற்சி எடுக்கிறார். இதில் என்ன தவறு? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பணத்தை வசூல் பண்ணுங்கள், இந்த பணத்தை எல்லாம் தமிழக பொதுப்பணித்துறைக்கு நிதியாக கொடுங்கன்னு சொல்கிறேன். இது உங்கள் வேலை கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்க அங்கே? கோவையின் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகள், யானைகள் நடமாடும் பகுதிகள், குறிப்பாக அந்த வனத்துறை அதிகாரிகள் வந்து மிக தெளிவாக எழுதியிருக்காங்க. சாடிவாயல் முதல் தாணிக்கண்டி வரை, சாடிவாயல்ன்றது அந்த மலை உச்சியில் இருக்க ஒரு மலை, அங்கேருந்து தாணிக்கண்டி வரை யானைகள் நடந்து செல்லும் பகுதி. ஜகீரன் சொல்கிறாரு, ஒரு இன்ச் ஒரு ஸ்கொயர் ஃபீட் நான் வந்து வனத்துறையுடைய நிலத்தை அபகரிச்சுன்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு ஓப்பன் சேலஞ்சில் கொடுக்குறாரு. ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறாரு, அதுவும் என்னைக்கு கொடுத்தாருன்றத சொல்கிறேன். 7/10/2018 அன்னைக்கு பிரபல நடிகர் விஜய் தேவரகொண்டாக்கிட்ட பேட்டி கொடுக்குறாரு. இல்லை இப்போ சமீபத்தில் நம்ம சந்தானத்தை வச்சு சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறேன், உண்மையிலேயே நீங்கள் ஒரு இன்ச்சு கூட வனநிலத்தை ஆக்கிரமிக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2014 முதல் நிலுவையில் இருக்கும் அந்த 5 வழக்குகளை நடத்துறதுக்கு நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள்? நீங்கள் சொல்கிறது சரியில்லை. நீங்கள் இப்போ இன்றைக்கி என்ன சொல்லணும்? யாராவது ஒரு இன்ச்சு இந்த நான் என்கரேஜ் பண்ணியிருக்கேன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்ட்டு நீங்கள் சொல்லணும்ல? நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஃபெலிக்ஸ், சேலஞ்ச் பண்ணுறேன். இன்றைக்கி தமிழக அரசு பிடிஆர் நிதியமைச்சர் அவர்கள் முன்னெடுப்பு எடுத்திருக்காரு, வனத்துறை அமைச்சர் இருக்கிறார். இன்றைக்கி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ், பிடபிள்யூ அஃபிஷியல்ஸ், ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் இவர்கள் அத்தனை பேரும் சென்று ஈஷாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ச்சையும் அளக்கட்டும். இதற்கு ஜக்கி சம்மதிக்க வேண்டும். நான் இதை ஓப்பன் சேலஞ்சாக ஜக்கிக்கிட்ட சொல்கிறேன். நான் இந்த அளவுக்கு தைரியம் இருக்கா இந்த அரசுக்கு? இந்த அரசுக்கு பண்ணணுன்றது நம்மளோட விருப்பம். இந்த அரசு மட்டும் இல்லை, ஏன்னா இந்த அரசு இந்த ஜக்கி வந்து இவ்வளவு நிலங்களையும் வாங்கினதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது காலஞ்சென்ற திரு ராமஜெயம், கே நேரு அமைச்சர் திரு கே நேரு அவர்களின் தம்பி. தன்னுடைய பணபலத்தை பயன்படுத்தி தான் அங்கே உள்ள மக்களை, இவர் சொல்கிறார்ல ஒரு இடத்த கூட நான் என்க்ரோச் பண்ணல, என்க்ரோச் பண்ணலன்னு சொல்கிறார்ல, என்க்ரோச்சே பண்ணலை, மிரட்டி வாங்கிட்டார் எல்லா இடத்தையும். இப்போ அங்கே வந்து சுற்றிய இவரோட அடிவாரத்தை, இவரோட ஆசிரமம் இருக்குது. இந்த ஆசிரமத்தை சுற்றி ஒரு இப்போ ஒரு 20 ஏக்கர் இருக்குது. அந்த 20 ஏக்கரை வந்து 10 பேர் வச்சுருக்காங்க, 5 பேர் விற்றுடுறாங்க, 5 பேர் விற்க மாட்டேன்றாங்க. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? 5 பேர் விற்க மாட்டேன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே நீங்கள். இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த 5 பேரோட இடத்த சுற்றி இருக்கிற இடத்த பூரா வாங்கிடுவார். உங்கள் இடத்துக்கு பாதை இல்லைன்னா நீங்கள் உங்கள் இடத்த எப்படி பயன்படுத்துவீங்க? உங்கள் சுற்றி 3 சைடு இருக்குது, அந்த 3 சைடில் இருக்க லேண்டையும் வாங்கிட்டு நான் ஃபென்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு என்ட்ரி இல்லாமல் பண்ணிட்டேன்னா நீங்கள் எப்படி உங்கள் நிலத்துக்கு போவீங்க? அந்த நிலத்தை எப்படி பயன்படுத்துவீங்க? அது சும்மா தடிசாக தானே கிடக்கும். அப்போ வேறு வழி இல்லாமல் விற்றுட்டு போவீங்களா மாட்டிங்களா? இதுக்கு பேர் என்கரேஜ்மெண்ட்லாம் வேறு என்ன? அண்ட் இன்னொன்று, பார்த்திபன் என்ற வனத்துறை அதிகாரி ஈஷாவோட ஆர்ச் இருக்குல்ல காம்பவுண்டு, அந்த ஆர்ச் மற்றும் அந்த கேட்டு ரெண்டுமே வனத்துறை நிலத்தில் இருக்குன்னு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காரு. தமிழக அரசு, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இது இரண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பொதுநல வழக்குகளில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பதில் மனுவில் இது யானைகளின் வழித்தடம். உங்களுக்கு ஃபாரஸ்ட் லேண்டுனா ஃபாரஸ்ட், அந்த யானை அந்த இடத்துல யானை வந்து கட்டி போட்டு தீனி போடுற இடம்ட்டு யாரும் சொல்லலை. யானைகள் கூட்டம் கூட்டமாக நடமாடும், பல நூற்றாண்டுகளாக நடமாடும் இடம் அது. அந்த நூற்றாண்டுகளாக நடமாடும் இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு காம்பவுண்டை போட்டு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிங்கன்னா யானை வந்து மனுஷன் மிதிக்காமல் என்னங்க பண்ணோம்? மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து பெரிய சப்ஜெக்ட். இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் அனிமல்கள் போகிற தடத்தில் மனிதர்கள் நீங்கள் போய் குடியிருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய தாணிக்கண்டின்ற ஒரு ட்ரைபு, ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது, ஒரு 30 குடும்பங்கள் இருக்கும். அந்த குடும்பங்கள் காலங்காலமாக அங்கே இருந்துகிட்ருக்கு, மலைவாழ் மக்கள் அவர்கள், அந்த மலைப்பகுதியை சேர்ந்தவர்கள். இந்த ஈஷான்றது வந்து இந்த 90களின் இறுதியில் வந்து கட்டிடங்களாக மாறும் வரை அங்கே ஒரே ஒரு மனித சாவு கூட யானை விலங்குகளால் நடந்தது கிடையாது. அந்த மனிதர்களும் விலங்குகளுக்கும் அப்படிப்பட்ட உறவு, யானை வரும் அது பாட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு போகும். நீ அந்த இடத்துல காம்பவுண்டை போட்டு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டேன்னா அப்புறம் யானை மனுஷனை மிதிக்காமல் எப்படி மிதிக்கும்? நான் ஒரு இன்ச்சை கூட ஆக்கிரமிப்பு பண்ணலன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ முதுமலை ஃபாரஸ்ட் இருக்குது ஃபெலிக்ஸ்,
முதுமலை ஃபாரஸ்டோட பார்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் இடம் இருக்குதுன்னு வச்சுங்க. நீங்கள் அந்த ப்ரைவேட் இடத்துல போயிட்டு ஒரு ஃபென்ஸை போட்டுட்டு சுற்றி அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபென்ஸ் அதை போட்டுட்டிங்கன்னா அப்போ நீங்கள் யானை வழித்தடத்தை ஆக்கிரமிச்சதாக சொல்ல முடியுமா முடியாதா? கண்டிப்பாக இது தான் வந்து எல்லோரும் குற்றச்சாட்டு சுமத்திட்டு இருக்காங்க. அந்த அந்த 172 அடி ஆதியோகி சிலைன்ட்டு ஒன்று கட்டினார்ல, ஒரு இன்ச்சுக்கு கூட பர்மிஷன் இல்லைன்றது, டூ யூ நோ தட்? இதெல்லாம் மீறி பிரதமரை இந்த சிலை திறப்பு நிகழ்ச்சிக்கு என்னால் வரவழைக்க முடிந்த அளவுக்கு எனக்கு செல்வாக்கு உண்டு. நீ யாரா கேட்குறன்ற திமிரு தான். ஆனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், தருமபுரி எம்பி திரு செந்தில் அவர்கள் இதை கையில் எடுத்திருக்கிறார், நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார், இந்து சமய அறநிலைத்துறையை சேர்ந்த அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். அதனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை அத்தனை எளிதில் விட்டுவிடாதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அதே நேரத்தில் ஜக்கிக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்தப்ப இந்தியாவில் எந்த தலைவர்களையும் விடவும் முதல் முதலில் வாழ்த்து தெரிவித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் தான். அப்போது அவர் தவறிழைத்து விட்டார், புரிஞ்சுக்கிட்டு உரிய நடவடிக்கை எடுப்பார் தான் சொல்கிறேன். இப்போ யாரும் வந்து நீங்கள் வந்து இந்த நீங்கள் இதை எல்லா பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணீங்கன்ட்டு யாருமே சொல்லலை. நான் ஐ ஹவ் டாக்குமெண்ட், ஐ ஹவ் சீன் டாக்குமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஜக்கி எக்ஸ்போஸ் பண்ணதே நான் தான் ஃபெலிக்ஸ். 2013 பிப்ரவரி ஆர் மார்ச் 2013 நான் தான் முதல் முறை போய் நேரடி அங்கே விசிட் பண்ணேன், அங்கே நடந்த கட்டுமான பணிகளை பார்த்தேன். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க ஃபெலிக்ஸ், வீடு கட்டணுன்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல கார்பரேஷன் சிஎம்டிஎல்ல அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணுவீங்க. அவங்க அப்ரூவல் கொடுக்காம நீங்கள் ஒரு மாடி கூட கட்டினீங்கன்னா வந்து சீலிங் நோட்டீஸ் கொடுப்பாங்க. 2012 டெபுட்டி டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் லாக் சீல் அண்ட் டெமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது இன்னும் ஆவணங்களில் இருக்குது. இதை மீறி 66,000 சதுர மீட்டர் கட்டிடங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு இன்ச்சு கூட ஆக்கிரமிப்பு பண்ணலைன்னா எதுக்குங்க ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து லாக் சீல் அண்ட் டெமாலிஷன் நோட்டீஸ் கொடுக்குது? ஜக்கி சொல்வது முழுக்க முழுக்க போய், தன்னை யாருமே கேள்வி கேட்க மாட்டார்கள். ஏன்னா பிரதமரே வந்துட்டு போயிட்டார்ல, பிரதமர் வரதுக்காக ரிலிஜன் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தின் பேரில் பண்ணும்போது அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக மாறிடும், அதை கை வைக்க முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது இல்லையா? பிரச்சனைன்றதை விட அது ஒரு திமிருன்னே நான் சொல்லுவேன். இப்போ ஒரு சாலை இருக்குது, நீங்கள் அந்த சாலை ஓரத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கோயிலை கட்டிடுறது தான் ஃபஸ்ட். சின்ன ஒரு கோயிலை கட்டி நீங்கள் அவ்வளோ ஈஸியாக அடிச்சிருவீங்களா? நீங்கள் இடத்துல ஒரு டீ கடை போட்டிங்கன்னா பொக்லைனை வச்சு கார்பரேஷன் நாளைக்கு தூக்கிட்டு போயிடும். அதே இடத்துல கோயிலை கட்டி ஒரு சிலை கட்டி நாலு மஞ்சளை தடவுங்க, தொட முடியுமா? அதை 100 பேர் வந்து போராட்டம் பண்ணுவான். இந்த தைரியம் தான் ஜக்கிக்கு. அண்ட் இது போக வந்து ஜக்கி மிக மிக மோசமான நிதி மோசடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கா என்பதை தான் நான் குற்றச்சாட்டை சுமத்த விரும்புகிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் அவங்க இந்த ஈஷா வந்து ஆக்ரோ ஃபார்ம்ஸில் வந்து போய் வந்து இது பிளான் சாம்பிளிங்ஸ் வாங்குறாரு. அவங்க தான் எல்லா தொழிலும் பண்ணுறாங்களே, கிட்டத்தட்ட 10-12-20-15 நிமிடங்களுக்கு மேலே வச்சு நடத்துகிறாங்க. அங்கே வந்து சாம்பிளிங்ஸ் வந்து பிளான்ட் பண்ணுறாங்க, பிளான்ட் அவங்க வச்சு விற்கிறாங்க. விற்கும்போது என்னோட நண்பர் வந்து 8,000 ரூபாய்க்கு வந்து மரக்கன்றுகள் வாங்கிட்டு வர்றாரு. மரக்கன்றுகள் வாங்கும்போது அவருக்கு ரசீது எதுவுமே தரல, இவரும் என்ன சாம்பிளிங்ஸ் தானேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. பட் அவரோட பேர், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. இவர் வந்து 3 மாதம் கழித்து இவருக்கு மெயிலில் ஒரு மின்னஞ்சல் வருது. அதில் ஈஷாவுக்கு 3,000 ரூபாய் நன்கொடை கொடுத்ததற்கு நன்றி. இவருக்கு டே நான் மறக்கன்னு தான் இடம் வாங்கினேன், நான் எப்படி அவங்களுக்கு டொனேஷன் கொடுத்தேன்னா, திஸ் இஸ் ஹவு தே லாண்டர் மணி. நீங்கள் சாமியார்னு சொல்கிறீங்க, ஆன்மீகவாதின்னு சொல்கிறீங்க, எளிமையான வாழ்க்கை வாழணும்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு ஹெலிகாப்டரும் ஹம்மர் காரும்? அவங்கள தான் நான் வாழ சொல்கிறார், நான் வாழ மாட்டேன்னு எப்போ சொன்ன? அதுதான் சொல்கிறேன் நான், அதனால தான் நீ போலி சாமியார்ன்றேன். நீ எனக்கு உபதேசம் பண்ணாத, நீ இவ்வளோ சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு அரசாங்கத்தை வரியேற்பு செய்து கொண்டு, அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு, விலங்குகளின் வழித்தடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு, நீ சாமியார் என்று கிளைம் பண்ணிக்கிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு வராத, நீ ஒரு திருடன், நீ கைது செய்து சிறையில் தள்ளப்பட வேண்டியவன் என்பதுதான் ஜக்கி மீது நான் வைக்கும் குற்றச்சாட்டு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், தொடக்கத்திலேருந்து அவர் மேலே இன்னொரு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கும் அந்த அவர் அவங்களுடைய மகள் தான் வந்து மொத்தத்தையும் நிறுவனம் அந்த நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மனைவி வந்து மர்மமான முறையில் இறந்திருக்காங்க. இதை பற்றியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு தன்னோட ஆன்மீகவாதி. நான் வந்து ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி படிச்சிருக்கேன், ஓஷோ படிச்சிருக்கேன், ஜி கிருஷ்ணமூர்த்தி படிச்சிருக்கேன். அவர்களெல்லாம் படித்து என்னென்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சிருக்கேன் நான். இவர்கள் யாருமே இதெல்லாம் நிறுவனமயமாக்கி இதை வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆக்கி இதை ஒரு வியாபாரம் பண்ணுங்கட்டு இவர்கள் யாருமே என்றைக்குமே சொன்னதில்லை. இவர் வந்து இந்த ஈஷா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகள் கழித்து 1995 இல்லை அதற்கு பிறகா 2000 தெரியல எனக்கு, த்ரிஷி பில்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை ஆர்ஓசியில் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அதில் இவரோட நண்பர்கள் 2 பேர் வந்து உறுப்பினர்கள். நீங்கள் சாமியாராக இருந்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் கன்சர்ன் எதுக்கு ஆரம்பிக்கிறீங்கிறது தான் என்னோடய கேள்வி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஃபெலிக்ஸ், நான் வந்து எனக்கு ஜக்கியோட அறிமுகம் எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எடுத்த உடனே ஜக்கியை பற்றிலாம் எனக்கும் அவருக்கும் சொத்து தகராறு கிடையாது, ஒன்றும் கிடையாது. 2013 வாக்கில் வந்து நான் கொஞ்சம் மனச்சோர்வாக இருந்தபோது என்னோடய நண்பர் வந்து நீ போய் இந்த யோகா கிளாஸ் போய் அட்டன் பண்ணேன். உனக்கு நீங்கள் போயிருக்கீங்க? நான் போயிருக்கேன்.
உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே 500 ரூபா ஃபீஸு சங்கர் போய் கட்டு அப்படின்னாரு. நான் ஏற்கனவே ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன், போய் வந்து எவ்வளோங்க அப்படின்னு கேட்குறேன், 750 ரூபா அப்படின்றாங்க. நான் என் ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி யோகு நான் கட்ட முடியாது, நான் சேரப்போகிறது இல்லையா, நான் என்ன 500 ரூபானே என்கிட்ட இருக்கிறது 550 ரூபா தான், அவங்க 750 ரூபான்னு கேட்குறாங்க அப்படின்னோடனே, இல்லை இல்லை சங்கர் நீ சொல்கிறது கேளு, நீ ஏடிஎம்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து போய் கட்டு அப்படின்றாங்க. சார் நீ ஏடிஎம்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் 750 ரூபாய் கட்டுறேன், கட்டினதுக்கு ஒரு ரசீது தராங்க. அந்த ரசீதில் என்ன பார்த்தோன்னா, நீ இந்த யோகா கிளாஸுக்கு டொனேஷன் நீ கொடுத்த பணம் தானே அதில் இருக்கணும், நீங்கள் ஈஷா நிறுவனத்துக்கு கொடுத்த 750 ரூபாய் நன்கொடைக்கு நன்றி, நீங்கள் கொடுத்த 750 ரூபாய் நன்கொடை ATG இன்கம் டேக்ஸ் சட்டத்தின் கீழ் வரிவிலக்கு தரப்பட்டுள்ளது அப்படின்னாங்க. சொன்ன உடனே என்னடா நம்ம ஃபீஸு கட்டாயமாக 750 ரூபாய் கொடுத்தாகணும்னு சொல்கிறாங்க, கட்டாயமாக வாங்குறதுக்கு பேர் எப்படி டொனேஷன் முடியும், அப்புறம் இது இந்த ஸ்கூல்லலாம் வாங்குறாங்களா அப்படி தான், கேபிடேஷன் ஃபீஸ்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, கட்டாயம்ட்டு வாங்கிக்கிட்டு ஆனால் டொனேஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன போய் கட்டிட்டு யோகா கிளாஸ் சேர்றேன் நான். ஒரு வாரம் 5 நாட்கள் யோகா நடக்கும். அந்த 5 நாட்கள் யோகாவில் எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு படித்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இது மாதிரி பெரிய பெரிய ஆட்களை இருந்து பெண்கள் தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு வெள்ளை ஆடை உடுத்திக்கிட்டு யோகா சொல்லி தருவாங்க, எப்படி பண்ணணுன்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க யோகா சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து 20 நிமிடம் வந்து பெரிய ஸ்க்ரீனில் ஒரு ஜக்கி பேசுகிற வீடியோ ஓடும். அன்றைக்கி என்ன யோகா சொல்லி கொடுத்தாங்களோ அந்த யோகாவோட முக்கியத்துவம் என்னன்றதை ஜக்கி உணர்த்துவார். இது எல்லாமே வந்து ஜக்கி கிளைம் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கண்டுபிடிச்சது அப்படின்றது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவரோட குரு தான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது. சரி, இது கூட இவர் இப்போ கண்டுபிடிச்சிக்கிறாரு, இதில் நமக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை. 5 நாள் யோகா சொல்லி கொடுத்தாங்க. யோகானா அந்த மூச்சு பயிற்சி யோகா எல்லாமே உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த 5 நாள் நான் யோகா ரெகுலராக பண்ணேன், நல்லா இருந்துச்சு. 6வது நாள் தான் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. 6வது நாள் எனக்கு அந்த எங்களுக்கு கிளாஸ் எடுத்த அந்த பொண்ணு சொல்லுது, இந்த பாருங்கள் உத்ராட்ச கொட்டை, இந்த கொட்டைகளில் வந்து ஒரு முகம் இருக்கிற கொட்டை ஒன்று இருக்குது, 2 முகம் இருக்க உத்ராட்ச கொட்டை இருக்குது. தமிழ்நாட்டில் இழந்த கொட்டையை வந்து உத்ராட்ச கொட்டைன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. நாங்கள் உத்தராகாண்டிலேருந்து நேரடியாக அந்த உத்ராட்ச கொட்டை விளையும் அந்த மரத்துலேருந்து இந்த கொட்டையை கொண்டு வரோம். எவ்வளோ அந்த ஒரு கொட்டைன்னு கேட்டால் 1500 ரூபா. நாங்கள் இதை வச்சுக்கிட்டு என்னென்னா, இதை நீங்கள் கழுத்தில் கட்டி போட்டிங்கன்னா மனசு அமைதியாகிடும் அப்படின்னாங்க. இந்த கொட்டையை கழுத்தில் கட்டினா மனசு அமைதியாகனா உலகத்தில் எல்லாருமே இந்த கொட்டையை வாங்கி கட்டிட்டு பிரச்சனை பூரா சமாளிச்சிடுவானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் நான் எதுவும் சொல்லலை. அந்த பொண்ணு 6வது நாள் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுச்சு. 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து மதிய உணவோடு அந்த செஷன் முடியும், 1 வீக் செஷன். அண்டு நான் ஏற்கனவே சொல்ல விட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரிஜினலாக வந்து இவர் கண்டுபிடித்த அந்த யோகா செஷனோட டியூரேஷன் மொத்தமே எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 16 நாட்கள். 16 நாட்கள் தான் ஃபுல் செஷன். அந்த 16 நாட்கள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் ஒரு யோகா செஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஜக்கி வந்து இன்றைக்கி ஒரு அவசரமான உலகம் இல்லை, இவர் கார்ப்பரேட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாருல, அதை வந்து சுருக்கி 7 நாள்னு மாத்துறாரு. மாற்றிட்டு அதுக்கு பேர் என்ன சொல்கிறாரு, இன்னர் இன்ஜினியரிங். புதுசு புதுசாக இந்த கான்செப்ட்லாம் கண்டுபிடிப்பார். அந்த கிளாஸ் முடிஞ்சவொடனே 7வது நாள் வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது, இங்கே நாங்கள் உத்ராட்ச கொட்டை யோகியோட லெக்சர்ஸ் வீடியோஸ் அது இது இது எல்லாத்தையும் வியாபாரத்துக்கு வச்சுருக்கோம், வேணுன்றவங்க வாங்கிங்க அப்படின்னாங்க. சரின்னு போய் பார்த்தா ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே 2 உத்ராட்ச கொட்டை வச்சுட்டு 2000 ரூபான்னு போட்டிருந்தாங்க. ஜக்கியோட படம் ஃப்ரேம் பண்ண ஃபோட்டோஸ் நிறைய இருந்துச்சு, ஒவ்வொரு ஃபோட்டோட விலையும் 1000 ரூபா 1500 ரூபா சொன்னாங்க. பைரவியோட பாதம்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண குழந்த பாதம், அதை சில மாதிரி செஞ்சு இவ்வளோ பெரிய இதில் வச்சு 5000 ரூபான்னாங்க. எதுக்கு இதுனா, இதை வீட்டில் வச்சோன்னா வீடே அமைதியாயிடுமா, வீடு அமைதியாயிருக்கு, வீட்டை பூட்டினா போதாதா, இதே எதுக்கு கொண்டு போய் வாங்கி 5000 ரூபா கொடுத்து நான் வைக்கணும். சில பேர் என்னோட வகுப்பில் வந்து என் கூட வந்து அன்றைக்கி வந்து ஒரு 50 அந்த செஷனில் ஒரு 50-60 பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதில் சில பேர் அந்த பைரவி செல்ல அந்த உத்ராட்ச கொட்டை எல்லாத்தையும் வாங்கினாங்க. வாங்கும்போது பார்த்தா அவங்களுக்கும் அதே ரசீதை தராங்க, தேங்க்யூ ஃபார் டொனேட்டிங் டு ஈஷா ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் நான் நேரடியாக ஈஷா யோகத்துக்கு போனேன்னு சொன்னேன்ல, இங்கே சின்ன ஸ்டால் ஒரு ஹால் ஒரு மேரேஜ் ஹாலில் நடத்தின அது ஒரு நிகழ்ச்சி, அது அதில் ஒரு டேபிளில் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஈஷா ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தீவுத்திடலில் நடக்கிற பொருட்க காட்சி மாதிரி ஏகப்பட்ட கடைங்க, துணி விற்கிறாங்க, ஊறுகாய் விற்கிறாங்க, எலுமிச்சப்பொடி விற்கிறாங்க, எலுமிச்சம்பழம் விற்கிறாங்க, இந்த உத்ராட்ச கோட்டை விற்கிறாங்க, என்னென்னமோ விற்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போய் பில்லு போடுற இடத்துல போய் பார்க்குறேன். நீங்கள் 1 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கினீங்கனாலும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டொனேஷன் டு ஈஷா தான். அப்போ சேல்ஸ் டேக்ஸ்லாம் இல்லைங்க? சேல்ஸ் டேக்ஸ் இல்லை. அப்போ இப்போ நான் இப்போ 2012-13 போனேன் நான், அப்போது ஜிஎஸ்டி கிடையாது, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ஸ்டேட் TNGST ரெண்டு இருந்துச்சு. கொஞ்சம் கிட்டத்தட்ட 12-13 காலமாக வந்து ஒரு வருஷத்துக்கு சுமாராக சொல்கிறேன் 100 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர்னு வச்சுக்கோங்க. இந்த 10-12 காலத்தில் வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வியாபாரம் செஞ்சு நீங்கள் வரிய அரசாங்கத்துக்கு கட்டலைன்னா ஜஸ்ட் இமேஜின் தி அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் இவேஷன். அதுக்கு பிறகு நாங்கள் போயிட்டு வந்த பிறகு 2018 என் பேரில் புகார் அளிக்கிறேன். நீங்களே தான் ரெசிப்ட் அட்டாச் பண்ணுறேன், நான் இந்த பொருள் தான் வாங்கினேன், இவங்க டொனேஷன் போட்டு ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு இந்த 80G இருக்குல்ல கன்செஷன், அந்த 80G கன்செஷன் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு கொடுக்கணும்,
இதை ரத்து பண்ணுங்கன்ட்டு நான் ஒரு புகார் அனுப்புகிறேன். சொல்லிவிட்டு நான் என்ன சொல்கிறேன், இவங்க இந்த மாதிரி சம்பாதிக்கிற பணத்தை பூரா கீழ்கண்ட 15 நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த நிறுவனங்களோட வருமான வரி கணக்குகளையும் நீங்கள் சோதிக்க வேண்டும், இத்தனை நாளாக இவங்க வாங்கின இந்த டொனேஷனையும் நீங்கள் சோதிக்க வேண்டும் அப்படின்னு 2018 ஒரு புகார் கடிதத்தை இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்புகிறேன். ஒரே ஒரு கமிஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணார், சார் இந்த புகார் அனுப்புறது நீங்கள் தானே அப்படின்ட்டு. ஆமாம் சார், என்ன இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கேன், எல்லா ஆதாரமும் என் கையில் இருக்குது சார், உங்கள் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் தான் இருக்கேன், கூப்பிட்டீங்கன்னா 5 நிமிஷத்தில் வந்துடுறேங்க. 2018 மார்ச் மாதம் கூப்பிட்டது ஒரு அந்த ஒரு காலுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கால் வரல. உங்களுக்கு ஒரு சின்ன சின்னதாக 10 கோடி 20 கோடி ஏமாத்தினெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுறாங்க, ஒருத்தராக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் போடுது, 1000 கோடி டேக்ஸ் இவேஷன் பண்ணியிருக்கான்னு ஒருத்தர் நேம்ட்டு நான் மொட்டை பெட்டிஷன் போடல ஃபெலிக்ஸ், என் பேரில் கொடுத்தேன் புகார், 3-4 வருஷம் ஆகுது, இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு மேலே நடவடிக்கை இல்லை. இதுதான் ஜக்கியின் செல்வாக்கு. இந்த செல்வாக்கின் காரணமாக தான் தமிழ்நாடு நிதியமைச்சர் வந்து தன்னை பற்றி ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது இவ்வளவு ஆணவமாக ஜக்கியால் பதிலளிக்க முடிகிறது. இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறாரே 1 இன்ச்சின் ஆக்குப்பை பண்ணால் வந்து நான் இந்தியா விட்டே போகிறேன்ட்டு, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன் என்னோடய அக்கௌண்ட்ஸை வந்து யார் வேணாலும் ஆடிட் பண்ணான்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே ஒரு ஆடிட் டீமை ரெடி பண்ணி அவர் அக்கௌண்ட்ஸ்லாம் இன்கம் டேக்ஸே வேண்டாம், மத்திய அரசு தான் வந்து அவர் கையில் இருக்கேன், நம்ம ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டு ஒரு நிதியமைச்சரே வந்து ஒரு ஆடிட் டீமை ஃபார்ம் பண்ணி அவங்க டிபார்ட்மெண்ட்டோட அக்கௌண்ட்ஸ் மொத்தத்தையும் ஆடிட் பண்ண சொல்லிட்டோம், அதுக்கு ஜக்கி தயாரான்னு கேளுங்க. ஜக்கி அந்த ஆடிட்டுக்கு தயாருன்னா நான் ஜக்கியை பற்றி என்னோடய விமர்சனத்தை நிறுத்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.